வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான கோவிலில் கொடுக்கக்கூடிய புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த கோவில் புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வறுத்துட்ருக்கேன். இது நல்லா பொரியட்டும். கடுகு இந்த மாதிரி நிறம் மாறி கொஞ்சம் இந்த மாதிரி வெளிராக வந்தால் கரெக்டாக அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்பவும் வறுத்துடக்கூடாது, கருகிடுச்சுன்னா ரொம்ப கசப்புத்தன்மை இருக்கும் நமக்கு. அப்புறம் இப்போது அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மிளகு கடுகு இதெல்லாம் எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு வெந்தயம் எடுத்திங்கன்னா போதுமானது. ஏன்னா வெந்தயம் வந்துட்டு ரொம்ப கசப்புத்தன்மை தரும். அதனால் இதையும் நம்ம லேசாக வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாகவே வறுத்துக்கோங்க. மிளகு கடுகு எள்ளு இந்த மாதிரி வறுக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக வருங்க. அப்போ தான் ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து டெம்பரேச்சர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நமக்கு வெந்தயம் பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கடுகு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். ஸோ ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணும்போது சிலது வந்துட்டு நல்லா செவந்து வந்திருக்கும், சிலது வந்துட்டு செவக்காமல் பொரியாமல் இருக்கும். அதனால் தனித்தனியாகவே வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ வெந்தயமும் நல்லா செவந்துடுச்சு, கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா செவந்து வந்துட்டு இந்த அளவுக்கு வந்தாலே போதும். இப்போ இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும், படப்படன்னு பொரிஞ்சிரும் சீக்கிரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எள்ளு நல்லா போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த சூரில் நல்லா உப்பி வந்துடுச்சு. படப்படன்னு தெரிச்ச உடனே நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம புளி சாதத்துக்கு அந்த புளியானம் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் புளி சாதத்துக்கு. ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அந்த கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வறுத்துட்டு தோல் உரித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுக்காமலோ அல்லது தோல் கூடவே கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த நிலக்கடலையும் கடலைப்பருப்பு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் இந்த எண்ணெயில் தீயை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் இல்லாமல் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலக்கடலை நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதில் ரெண்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் தாராளமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதே போல் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு மசாலாலாம் வறுக்கும் போதே வந்து நாலு மிளகாய் சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் காரம் வந்து போதுமான அளவு இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேவைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த புளியில் உள்ள அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். எந்த அளவுக்கு இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு புளி சாதம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு அதை சேர்த்தா போதும். நமக்கு வந்துட்டு இது நிறைய டேஸ்ட்டெல்லாம் கொடுக்காது, ரொம்ப ஸ்வீட்னஸ்லாம் கொடுக்காது, லேசாக ஒரு தித்திப்பு இருக்கும் அவ்வளோதான். இப்போது இது கூட வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கலந்து விட்டுடலாம். அப்புறம் நம்ம எவ்வளோ வந்து சாதம் வந்துட்டு சேர்க்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துடலாம். இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இன்னும் நல்லா கொதிக்கட்டும் அப்படியே.
இந்த புளி தண்ணி ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தது. நான் வந்து அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கலாம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இந்த புளிக்காய்ச்சல் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா வத்தி வந்துருச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு குக் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் முக்கியமான விஷயம், இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணணும்னா. இப்போ இந்த புளிக்காய்ச்சல் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு இவ்வளோ எனக்கு தேவையில்லாதனால பாதி போர்ஷன் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம சாதத்தை சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பொல பொலன்னு உதிர உதிராக இருக்குன்னு. சாதம் வந்துட்டு ஒரு 3/4 பாகம் அளவுக்கு வெந்தால் போதுமானது புளி சாதத்துக்கு. அதே போல் ரொம்ப சூடாகவும் சாதம் இருக்கக்கூடாது. முன்னாடியே வந்துட்டு சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சிடணும். சூடான சாதத்தை போட்டு கிளறினீங்கன்னா கொழ கொழன்னு ஆகிடும். இந்த மாதிரி உதிர்ந்து உதிர்ந்து நல்லா பொல பொலன்னு அந்த மாதிரி வராது. சாதம் வேக வைக்கும் போதே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர் உதிராக வரும் சாதம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். சாதத்தை வடித்து எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி அப்படியே கலந்து வச்சுருங்க அந்த சாதத்தில். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி புளிக்காய்ச்சலில் சாதத்தை சேர்த்து கலக்கும்போது நல்ல வாசனையோடு இருக்கும். அதுவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் சாதம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.